ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெகட்டிவ் திங்கிங் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களோட வேலைகள் மட்டும் எல்லாத்தையும் வந்து பாதிக்குது. ஸோ நெகட்டிவ் திங்கிங் வந்து எதனால் வருது அண்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, லைக் ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணியிருக்க நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறத அண்ட் ஒவ்வொரு எக்ஸாம் மெயினாக வந்து நார்மல் வேலை செய்யும்போது கூட அது வந்து பீப்புள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு படிப்பு செய்கிறதோ இல்லை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யும்போது இல்லை மென்டல் ஓரியன்டான வேலைகளை செய்யும்போது இந்த நெகட்டிவ் திங்கிங்கிறத அதிகமாக எட்டி பார்க்கும் நமக்குள்ள. இது வந்து எதனால் வருது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் தக்ஷிச்ச ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஏ ஸ்டூடெண்ட். நெகட்டிவ் திங்கிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் நெகட்டிவ் திங்கிங் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறதுனால வரும், இன்னொன்று ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறதுனால வரும். பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய கில்ட் உருவாகும், அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் வரும். நல்ல நெகட்டிவ் திங்கிங்னால கில்ட்டும் வரலாம். அடுத்தது ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பயம் வரும். பயத்தினால உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் வரலாம், இல்லை நெகட்டிவ் திங்கிங்னால பயமும் வரலாம். ஸோ இதுதான் வந்து காசஸ் ஆஃப் நெகட்டிவ் திங்கிங் மெயினாக. ஏன் வந்து நம்ம வந்து திங்க் பண்ணுறது மட்டுமே வந்து அந்த நெகட்டிவ் திங்கிங் காஸ் பண்ணாது, பட் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது மெயினாக வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஓவர் திங்கிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு லெவல் எவ்வளோ வரைக்கும் யோசிக்கணுமோ அதை விட ஓவராக யோசிக்கிறதா வந்து ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க. அண்ட் நிறைய புக்ஸில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இதுதான் வந்து மெயின் காஸ் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் இன் அவர் மைண்ட் அப்படிங்கிறது. எந்த லிமிட்டோடு நம்மளோட தாட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அதை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து அதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம வந்து எப்படி எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் திங்கிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு அப்படின்னா, லைக் எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நெகட்டிவ் திங்கிங் எந்த மாதிரிலாம் எதனாலலாம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து மேபி எனக்கு அது வந்து நிறைய பேர் ஒரு விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து அந்த அதுக்கு செப்பரேட் ஒரு வீடியோ போட முடியும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேருக்கு யார் யாருக்கெல்லாமே வந்து நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், பட் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நிறைய லைக்ஸ் வரும்போது அது வந்து தெரியப்படுத்தப்படும், ரெக்கமெண்டேஷன்ஸில் வரும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ ஓவர் திங்கிங் எப்படி இப்படிலாம் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தாட்ஸை. உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுதான் வந்து ஓவர் திங்கிங் வந்து மெயின் காஸாக இருக்கும். லைக் பீப்புள் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். பீப்புள் கூட வந்து எப்போவுமே வந்து ஒரு நிறைய மக்களோட இருக்கு பழகுங்க. தனியாக இருந்து பழகினீங்க அப்படின்னா அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கோட்டில் சொல்லுவாங்க அப்படின்னா, அவுட்டர் நாய்ஸ் எப்போ சைலண்ட் ஆகுதோ அப்போ வந்து இன்னர் நாய்ஸ் அப்படிங்கிறத பஸ்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவுட்டரில் நீங்கள் யாருக்கும் வெளிப்புறத்தில் வந்து நீங்கள் யார்ட்டையும் பேசாமல் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் மைண்டுக்குள்ளேயே யோசனைகள் வந்து மைண்டே வந்து ரெண்டு செப்பரேட் பர்சன்ஸாக பிரிஞ்சு ரெண்டு ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் மைண்ட் ஒரே மைண்டு தான், பட் நீங்கள் ரெண்டு ஆளாக ஆக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்ச நாள் ஆக நடக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, பெயின் ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, சின்ன வயசில் சொல்லுவாங்க அடி அண்ணா உதவுற மாதிரி அண்ணந்தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு தடவை ஓவர் திங்கிங் நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் கெட்டிங் அவுட் ஆஃப் இட். அதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அதிலிருந்து வெளிவரணும்னு நினச்சிங்க, இல்லை வந்து நான் வந்து மாறணும், லைக் நான் ஒரு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் நான் வேறு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ நான் அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அதனோட ரூட் காஸை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கும் போது முக்கால்வாசி ரீசன்ஸ்க்கு ஓவர் திங்கிங் தான் வந்து ரூட் காஸாக இருக்கும். அதை நீங்கள் நீங்களே கண்டுபிடிக்கணும். நான் சொல்லி அந்த விஷயம் வர்றது அப்படிங்கிறது வேறு, ஓவர் திங்கிங் தான் அது காசாக அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி எரடிகேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்ஸ் காசை கண்டுபிடிச்சிங்கனா அது எப்போ நடக்குது, ஓவர் திங்கிங் எப்போ வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் அது வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜ் ஒரு தாட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரியும், ஓகே இது வரைக்கும் யோசிக்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே நீங்கள் யோசிக்கிறது ஓவர் திங்கிங் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒரு இடத்துல வந்து நீங்கள் கிள்ளி வைக்கிறதோ அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிறதோ தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பாடி வந்து இல்லை மைண்ட் வந்து எப்படி வந்து ஃபார்முலேட் ஆகும் அப்படின்னா, இந்த விஷயத்தை யோசிச்சா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பெயின் கிடைக்க போகுது, ஸோ அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்ச நாளில் ஒரு 10 டேஸ் 20 டேஸில் வந்து இது வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் விஷயம். ஸோ அடுத்த விஷயம் வந்து தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அக்செப்டிங் திங்ஸ். அதாவது உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட குறைபாடாக இருக்கா, இல்லை வந்து நாம் சரியாக இல்லை அப்படின்னு நமக்கு தோணுதா, அதை வந்து நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது அக்செப்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து லைக் ஏன் வந்து இப்படி நடந்துருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்தோட லைஃப்பில் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து ஒரு லைஃப். இது வந்து நாம் வந்து லைக் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே வந்து எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரலைஸ்ட் ஐடியாவை வந்து இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஓகே ஒரு நல்ல ஒரு ரெகுலேட்டரி சிஸ்டம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற காரணம் எல்லாமே உருவாக்கிறது. எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற கடவுளும் சரி எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம்.
ஸோ அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இப்படி நடந்துருச்சு எனக்கு வந்து இப்படி ஆண்டவனுக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு என் மற்றவங்க லைஃப்ல இப்படி இருக்கே அப்படி இருக்குன்னு அவங்களுக்கு போய் பார்த்தனால அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் நம்ம லைஃப்ல இருந்தது நம்மளோட நம்மளுக்கு என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அவங்களதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் வச்சு அவங்க வந்து எல்லாமே இப்படி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலாக அப்படி நினச்சிடக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நினைக்காம நம்மளோட லைஃப் மட்டும் நம்ம பார்த்துட்டு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நம்மளோட லைஃப் மட்டும் பார்த்துட்டு நம்மளோட அனுபவங்களை வந்து நம்மளோட சக்ஸஸஸ் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஃபெயிலியர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணணும் இது வந்து தேர்ட் விஷயம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மேக் மிஸ்டேக்ஸ் அதாவது மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல் மிஸ்டேக் மேக் பண்ணுறோம் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது மிஸ்டேக் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்லேருந்து பெரிய பெரிய மிஸ்டேக் வரைக்கும் எல்லாமே வந்து அக்செப்டபிள் இன் திஸ் வேர்ல்டு ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பிறக்க போகிறதில்ல எல்லாமே தெரிஞ்சுட்டு யாருமே பிறக்க போகிறதில்ல மிஸ்டேக் பண்ணாமல் யாருமே கற்றுக்கவும் போகிறதில்ல எல்லாரும் எல்லா தப்பையும் தப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை உலகத்தில் எல்லாமே வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தான் இருக்குது அண்ட் சொசைட்டிக்கு பிடிச்சது பிடிக்காதுங்கிறது நம்மளுக்கு பிடிக்கிறது பிடிக்காதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுனால அது நிறைய குழப்பங்களை வந்து நம்ம வந்து மனசில் ஏற்படுத்துது லைக் தப்புங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து எதையுமே வந்து தப்பு சரின்னா சொல்ல மாட்டேன் அதில் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்க ஒரு விஷயம் உங்களோட ப்ரோக்ரஸை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கா அதில் வந்து சரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு விஷயம் சரின்படுதா சரி பண்ணிட்டே இருங்க நீங்கள் வந்து நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா ஹைப்போதாலமஸ் பற்றி உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும் ஹைப்போதாலமஸ்னு ஒரு 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 ஆர்கன் ஒரு பார்ட் இருக்குது நம்மளோட பிரெயினில் ஸோ ஹைப்போதாலமஸில் பனிஷ்மெண்ட் சென்டர்னு ஒன்று இருக்கும் ரிவார்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பனிஷ்மெண்ட் சென்டர் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா பிரெயின் வந்து அது வந்து இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கும் அதுதான் உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் கில்ட் மூலமாக வரும் ரிவார்ட் சென்டர் அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது பிடிச்சதை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரிவார்டு கொடுக்குற மாதிரி ஓகே நீ நல்லா பண்ணிட்டே திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம வந்து இதையே கூட வந்து நம்ம மனசு தான் நம்மளுக்கு கடவுள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆக்சுவலி அட் த லாஸ்ட் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அது உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிங்க உங்கள் மனசில் ஏற்படுற ஒவ்வொரு விஷயங்களும் இதனால தான் வருது அண்ட் நீங்கள் தப்பு சரி நினைக்கிறது எல்லாமே இதனால தான் வருது ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஃபிஃப்த் திங் அப்படின்னா எந்த விஷயம் வேணால் நீங்கள் பண்ணுங்கள் பட் இட் டஸ் நாட் ஹாவ் எனி இம்பாக்ட் ஆன் த ப்ரோக்ரஸ் அதாவது உங்களோட மேம்படுத்துதல் ப்ராசஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து அது ஏற்படுத்தாத மாதிரி நீங்கள் எது பண்ணிங்கனாலும் அது சரி தான் அண்ட் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அது நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படி நினச்சதுன்னு யோசிக்கிறதுல மீனிங்கே கிடையாது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மேக் ஓவர் பண்ணிக்கணும் அடுத்து டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப் ஒரு விஷயத்தில் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல தனியாக இருந்துக்கிட்டு தனியாக யோசிச்சுக்கிட்டு தனியான ஒரு ரூம் நம்ம தனியாக நம்ம இருந்துக்கிட்டு அப்படிலாம் இருக்க வேண்டாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த இப்போ வந்து முதல்ல கூட அவ்வளோலாம் இல்லை இப்போ எத்தனை ஃபெசிலிட்டி வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு ஸோ ஏதோ ஒரு வேலை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க தப்பான ஒரு தேவையில்லாத உங்களோட ப்ரோக்ரஸ் ரிக்ளைன் பண்ணுற ஒரு விஷயத்தில் போங்க அப்படின்னு நான் சொல்லலை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது லைக் நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம் ஒரு உங்களோட ப்ரோக்ரஸ் வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் நான் வந்து எல்லாமே லைக் நான் ஒன்று வச்சிருக்கேன் அதில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் அதை பண்ணலாம் நிறைய விஷயங்கள் நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து அது வந்து உங்களோட டிஸ்ட்ராக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணணும் உங்களோட ப்ரோக்ரஸுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஆறு விஷயங்களை வந்து சொல்லணும்னு நினச்சேன் எப்படி பண்ணலாம் நான் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு சொல்கிறக்கு வந்து எனக்கு இருந்தாங்க அம்மா இருந்தாங்க அதெல்லாம் சொன்னாங்க எனக்கு அப்பா இருந்தாங்க அவங்களாம் ஷேர் பண்ணி சில பேத்துக்கு வந்து அது வந்து அப்படி வந்து ஷேர் பண்ணியோ இல்லை வந்து அதை வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஐடியா கொடுக்குறக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஒரு பிரதராக ஒரு 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 ஃபேமிலி மெம்பராக நான் சொல்லணும் அவங்க வந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லணுங்கிறக்காக இந்த மாதிரி விஷயங்களை சொன்னேன் இது ரியலி நான் வந்து என்னோடய லைஃப்பில் ஃபாலோ பண்ணி ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் வந்து இது ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா கைஸ் பை பை.